அண்மையில நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் சசிகலா அவர்களை சந்திச்சு வந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி சந்திச்சு வந்த உடனே பலவிதமான விமர்சனங்கள் சீமான் அண்ணன் நோக்கி வந்தது. அந்த சந்திப்பின் போது வந்து எந்த பதிலையும் சீமான் அண்ணன் சொல்லலை. அப்படி ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை, அதனால் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. சில பேர் சொன்னாங்க தமிழ் சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களாக ஒன்று ஒன்று சந்திச்சுக்கிறது வந்து ஒரு இயற்கையான நிகழ்வு தான் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு பரம் இருக்க விமர்சனம் எங்கே தொடங்குதுன்னு சொன்னாக்கா, அண்ணன் சீமான் அவர்கள் அண்மையில் கொடுத்த பேட்டியில் வந்து நான் வந்து அதிமுகவோட இணைக்கிறதுக்கு சசிகலா அவர்களை இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், முயற்சி பண்ணி பேசட்டுமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பேசினார். அதிலிருந்து தான் இங்கே பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களை அள்ளி வீசுகிறாங்க. கூடுதலாக இன்னொரு இடத்துல பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, அதிமுக என்னை கூட்டணியை கூப்பிட்டுச்சு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் எதிர்க்கிறீங்க, எதுக்கு அதிமுக மட்டும் உங்களை கூட்டணியை கூப்பிடணும், திமுக ஏன் கூப்பிடலை? அப்படியானால் நீங்கள் அதிமுக மேலே சாஃப்ட் காரர் காட்டுறீங்க தெரியுது, அதிமுகவுடைய பி டீம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி வழக்கம் போல கம்பு சுற்றிருக்காங்க, நேராக கொண்டு வந்து இங்கே நினச்சிருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்குறோம் என்னுடைய பார்வையில்? சரி சாரா, இது வந்து என் மனதில் என்ன தோணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. நேரம் இருந்தால் பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னாக்கா, அண்ணன் சீமான் அவர்கள் முதல் மேடை ஏறி பேசும்போதுலேருந்தே நாம் தமிழர் கட்சி துவங்கி பேசும்போது திமுகவை அழிக்கிறது தான் என்னுடைய நோக்கம், எப்போ ஆட்சிக்கு வராமல் திமுக தடுக்கணும், எப்படியெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியெல்லாம் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேசினார். உங்களோட ஆட்சியில் அமர விடாமல் பண்ணுறதே என் நோக்கம்னு சொல்லி பேசினார். அப்போது அந்த பாதையில் சரியாக போயிட்டுருக்கிறான்னு பார்த்தா இது வரைக்கும் அதில் கரெக்டாக போயிட்டுருக்காரு. அப்போது இப்போ அதிமுகவோட இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறாரே அப்படிங்கிற ஒரு சூழல் வச்சுனாக்கா, ஆரம்ப காலகட்டத்தில் நான் அந்த கட்சி விமர்சனங்கள்லாம் முதல்லேருந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி தோங்கின காலத்தில் கட்சி வந்து பெருசாக வளரலை. அப்படி இருக்கிற போது அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்க, காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணும்போது இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசிட்டு ஒரு சர்ச்சை வந்தது, அது ஒரு மேடையில் பேசியிருக்கிறாரு, அது உண்மைதான். அதுக்கான ஆதாரம் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம அது ஏன் பேசினார், அப்படி பேசுனதுனால என்ன விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்ல வந்தார் அப்படிங்கிறதையும், அவருடைய நிலைப்பாடு அந்த சமயத்தில் என்ன எடுத்திருந்தார் அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போ தெளிவாக பாருங்கள். இலை மலர்ந்தால் ஈழ மலர், இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழ மலரும். அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் இனம் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அம்மையார் ஜெயலலிதா மட்டும்தான் நான் ராணுவத்தை அனுப்பி ஈழம் அடைவேன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் தேய்ந்து கொண்டே வருகிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் பேசுகின்ற பேச்சுகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அந்த அளவிற்கு வரலாறு தெரியாதவர்களும் விவரம் புரியாதவர்களும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய சொல்லை கேட்கும் புதிய மத்திய அரசு அமைந்தால் தனி ஈழம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று அண்மையில் சொல்லியிருந்தேன். இன்டர்நேஷனல் லா தெரியவில்லை. எப்படி இலங்கையில் தனியீழம் அமைக்க முடியும்? இலங்கை என்ன இந்தியாவின் மாவட்டமா காலனியா என்று அவர் வினவியிருக்கிறார். இதிலிருந்து இவருக்குத்தான் விவரம் புரியவில்லை என்பது தெரிகிறது. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது கிழக்கு பாகிஸ்தான் மீது படையெடுத்து பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி தரவில்லையா? இந்திரா காந்திக்கு சர்வதேச சட்டம் புரியவில்லை என்று சொல்கிறாரா இந்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர்? 1971 இந்தியா பாகிஸ்தான் போரை காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மறந்துவிட்டார் போலும். இனவெறியை தடுப்பதற்காகத்தான் இந்த போரை இந்திரா காந்தி நடத்தினார் என்பதை இந்த தருணத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிறகு இந்திரா காந்தியின் மகன் ராஜீவ்காந்தி இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தபோது
இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பினாரே அவருக்கும் சர்வதேச சட்டம் புரியவில்லை என்று சொல்கிறாரா காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் இந்திரா காந்தி எந்த சர்வதேச சட்டத்தை பின்பற்றி பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரோ ராஜீவ் காந்தி எந்த சர்வதேச சட்டத்தை பின்பற்றி இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பினாரோ அதே சர்வதேச சட்டத்தை பின்பற்றித்தான் அதே தர்ம நியாயங்களை பின்பற்றித்தான் நான் சொல்வதை கேட்கும் மத்திய அரசு அமைந்தால் இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பி அங்கே தனி ஈழம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று நான் சொல்கிறேன் நேரம் அழுதுகிட்டு இருக்க எனக்கு அந்த வார்த்தை தோல்ல கை வச்சு ஆறுதல் சொன்ன மாதிரி இருந்ததுனால நாங்க பேசணும் ஏன்டா இப்படி பேசினா பேச இருக்க வேண்டியது எங்க தலைவர் அங்கிருந்து இயக்கத்துல தினம் என்னோட தொடர்பு எடுத்து இரவுல பேசினவங்க பேசியிருக்கணும் அது அவங்களே ஒன்னும் அப்ப இருந்து அதிமுக ஆதரவாக செயல்படுறதா சீமான் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுகவை சார்ந்தவர்கள் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு வாங்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திமுக அபிமானிகள் கூடி எல்லாருமே இவர் அதிமுகவினுடைய பி டீம் அப்படின்னு வைக்கிறாங்க அதிமுக வசம் தற்சமயம் வந்து பாஜக கூட்டணி வைக்கிறதுனால பாஜகவினுடைய பி டீமாக சீமான் செயல்படுகிறார் அப்படிங்கிறாங்க ஒருவேளை பாஜக திமுகவில் கூட்டணி வச்சிருந்தால் பாஜகவினுடைய பி டீம் சொல்ல மாட்டாங்க பாஜக பி டீம் சொல்லாமல் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வச்சிருந்தால் காங்கிரஸினுடைய மறைமுக கூட்டாளி தான் சீமானு சொல்லியிருப்பாங்க இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு திமுக என்னவாகும்னு சொன்னாக்க இப்படி ஒரு தன்னுடைய எதிரணியை பேசும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு உதாரணம் சொன்னோம்னா இப்போ திமுக கூட கூட்டணி வைக்காத கட்சிகள் திமுகவுடைய தோல்விக்கு வழிவகக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையுமே அதிமுகவினுடைய பி டீம் சொல்லும் அதிமுக கூட இன்னொரு கட்சி கூட்டணி வச்சுருக்குது ஒரு தேசிய கட்சின்னு சொன்னால் அந்த கட்சியோட கூட்டணி கட்சின்னு சொல்லும் அதை அந்த வழியில் தான் நம்ம பார்க்க முடியுது சீமான் அவர்களை வந்து பாஜகவுடைய பி டீம் சொல்கிறதும் அதிமுகவுடைய பி டீம் சொல்கிறதும் ஒரு வேடிக்கையாக நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு யதார்த்தத்தை சொல்லணும்னு சொன்னாக்க பாஜக அதிமுக ரெண்டுமே முழு பலத்தோடு இருக்கும்போது சீமான் மேலே மட்டும்தான் அதிக வழக்கு போடப்பட்டிருக்குது அப்படியே பி டீம் சொல்லக்கூடியவங்க மேலே இதுக்காக அதிக வழக்கு போடுறோம் அதாவது நமக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுறாரு பி டீம் அப்படின்னு சொன்னால் அவர் மேலே அதிக வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லையா ஆனால் ஸ்டாலின் மேலேயோ உதயநிதி ஸ்டாலின் மேலேயோ அல்லது அவருடைய கட்சிக்காரங்க மேலேயோ எத்தனை வழக்கு போட்டிருக்குன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா மிக 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 சொற்பமான வழக்குகளாக இருக்கும் அப்படியே இருந்தால் யார் உண்மையிலும் பி டீம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் பி டீம் எல்லாம் இல்லை திமுகவினுடைய தோல்விக்கு சீமான் வழிவகுக்கிறதுக்கான வேலையை வியூகத்தை வகுக்கிறதுனால இவங்க எல்லாருக்குமே ஒரு வைத்தறிச்சல் ஒரு கதறல் அதுக்கு ஏன் அதிமுகவை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சீமா நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்ந்த பலரும் அல்லது தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க முதல் தேர்தலில் அவர் எடுத்த முடிவு திமுக முதல் தேர்தலில் முதல்ல பேச ஆரம்பிக்கும் எடுத்த முடிவு திமுக தோல்வி அடைகிறதுக்கு என்ன ஆயுதத்தை எடுக்கணுமோ அந்த ஆயுதத்தை கண்டிப்பாக பயன்படுத்தணும் அந்த ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த முழு உள்கருத்தோடு தான் பேசினார் கொஞ்சம் போன தேர்தல் வரைக்குமே கூட அதுதான் பேசினார் இந்த தேர்தலையும் கூட தேர்தல் பிரச்சாரங்களில் அதை பேசிகிட்டு தான் இருக்கிறாரு திமுகவுடைய தோல்வியாகவே இருக்கணும் ஒரு முறை கூட இழந்திருக்கக்கூடாது விழுந்த திமுக விழுந்ததாகவே இருக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாரு அது இன்னை வரைக்கும் கூட அதே முடிவை தெளிவாக இருக்கிறார் அப்படியாக இருக்கும்போது நாம் தமிழ் கட்சி மட்டுமே திமுகவை வீழ்த்தி விடுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வர்றது இயற்கை முதல் முறை நமக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் என்ன அடுத்த கிடைத்த வாக்கு சதவீதம் என்ன இப்போ கிடைக்க போகிற வாக்கு சதவீதம் என்ன இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்சி அதிகாரம் தூரத்திற்கு ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு கணிசமான ஓட்டு கிடைக்காமல் போனால் அப்போது திமுக வீழ்த்துவதற்கு இருக்கக்கூடிய பலமான ஆயுதமாக இருக்கிறது அதிமுக அதிமுக சிதைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால ரெண்டு கட்சியாக மூணு கட்சியாக உடஞ்சிருந்தாக்க திமுக அந்த கேப்பில் ஜெயிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அரியணையிலிருந்து இறக்கிறது மிக மிக கடினம் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி பல மடங்கு பின்னோக்கி சென்றோம் அப்போது தற்சமயம் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதிமுக கடுமையாக திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு முழு பலத்தோடு இருக்கணும்னு சொன்னால் சசிகலா அவர்களுடைய இணைப்பு தேவைப்படுது இதுக்காக சீமான் சந்திச்சிருக்கலாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரிதானே இப்படி சந்திச்சிருக்கலாம் இதுதான் அரசியல் வியூகமாக இருந்திருக்கும் அப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அவர் சந்தித்து திமுக வீழ்த்திவிடும்னா சீமான் எதற்காக கட்சி வச்சுருக்கார் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் அப்படியானால் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு பத்து வருஷமாக நான் சீமான் வந்து எல்லா இடங்கள்லையும் பேசிகிட்டு இருக்காரு எத்தனை மீடியாக்கள் சீமான் முதலமைச்சராக போட்டியிடுறாருன்னு காட்டுது இந்த தேர்தலில் கொஞ்சமாக இப்போ தேர்தலில் இந்த பிரச்சாரம் ஆரம்பித்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒருத்தர் போட்டி போடுறாருன்னு சொல்லியே அப்படி சொன்னதுக்குள்ளே எத்தனை விமர்சனங்களை திமுகக்காரங்க அள்ளி வைக்கிறாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு முன்ன தேர்தலில் சீமான ஒருத்தர் முதலமைச்சராக போட்டி போடுறாருன்னு எத்தனை மீடியாக்கள் காட்டுச்சு யாரும் காட்டலை இல்லையா அப்போது இன்னும் நம்ம போய் தர வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது அப்படியானால் ஒரு எதிரி
பலமாக இருக்கிறான், அவனை வீழ்த்துறதுக்கு இன்னொரு பலமான எதிரியோட கைகோர்க்கலை. ஆனால் அந்த எதிரியை நீ பலமாக தான் இருக்கிறியா அப்படின்னு செக் பண்ணுறது தான் உண்மையிலே ஒரு போரோட தந்திரமாக இருக்க முடியும். இந்த ரெண்டு எதிரியும் ஒருத்தர் ஒருத்தர் மோதி வீழ்ந்துக்கிறதுக்கு நாம் ஒரு காரணமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு துருப்பு சீட்டை ஒரு விஷயத்தை அண்ணன் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய கருத்து. இப்போ வந்து அதிமுக பலமாக இருந்தால், ஒருவேளை திமுக தோற்கடிச்சிட்டா மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் அந்த அதிமுக ஆட்சி பிஜேபியினுடைய கைக்குள்ளியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி இருந்தீங்கனாக்கா, ஆமாம், அப்படி ஒருவேளை ஆட்சி மாறாமல் அதிமுகவோட ஆட்சி தொடர்ந்தால் அது பிஜேபியோட ஆட்சியாகத்தான் கண்டிப்பாக நடக்கும். அப்படி இருக்கிற போது எப்படி அதை வீழ்த்துவார் அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருந்துச்சுன்னா, பிஜேபியையும் அதிமுகவை வீழ்த்துவதற்கு அண்ணன் எளிமையாக முடிவெடுக்க முடியும், ஆனால் திமுகவை வீழ்த்துவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுதான் பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக கட்சியில் இல்லாத தொடர்ச்சி பதவியில் இல்லாத திமுக இவ்வளவு கோடி ரூபா பணம் செலவு பண்ண முடியுது, இவ்வளவு கொடுத்துறதுக்கு அதிகாரத்தை செலவு பண்ண முடியுது, இத்தனை மிரட்டல்கள் இத்தனை மீடியாக்களை மிரட்டி செய்ய முடியுதுன்னு சொன்னாக்கா, ஆட்சிக்கு அடுத்த முறை வந்தால் எப்படி அதை வீழ்த்துவது அப்படிங்கிறத அன்னைய வச்சுருப்பார் இல்லையா. அதனால் அவர் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிதானா? அதுக்காக சசிகலா அவர்களை போய் சந்தித்து கூட்டணி வச்சுட்டாரா? கூட்டணி வைக்கலை. இல்லை நான் பார்த்த உங்களுக்கு மறைமுகமாக ஆதரவாக செயல்படுறேன்னு அவர் சொன்னாரா? இல்லை, வேட்பாளர் களத்தில் இறக்கியிருக்காரு. அவங்கெல்லாம் வேட்பாளராக கூட்டணியே பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே வேட்பாளர் இறக்கியாச்சு, இங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போது அதுக்கு முன்பே இவங்கெல்லாம் கூட்டணிங்கிற பேசுகிறதுக்கு முன்பே வேட்பாளர் இறக்கியாச்சு. சரிதானா? அப்போ இந்த நிலைப்பாடெல்லாம் அவர் தெளிவாக தான் போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நான் உணர்ந்துக்கிறேன். பல விதமான குழப்படிகளை கொஞ்சம் பேர் அள்ளி எரிச்சிட்ருக்கிறாங்க இணையதளத்தில். என்ன பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எதற்காக அதிமுகவை அப்போ பாராட்டினார் ஈழத்தாய் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக திமுகவுடைய தோல்விக்கு 1.1 விழுக்காடு தான் காரணமாக இருந்துச்சு. அந்த ஓட்டு சீமானண்ணகிட்ட இருந்தது, சீமானண்ணன்கிட்ட மட்டும் இல்லை சுயேட்சை வேட்பாளர்கிட்ட இருந்தது அப்படிங்கிறத உண்மையை பேசியாச்சு. இப்போது இந்த தேர்தலில் அண்ணன் சீமான் என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பார் அப்படி எடுத்திருப்பார் எதிர்காலத்தில் தான் நடந்தபடி தான் தெரியும். நான் இப்போ யூகத்தில் சொல்கிறேன், எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால், பலமாக அதிமுக இருந்தால் திமுகவை வீழ்த்துவது எளிதாகிறது. ஒரு பக்கம் பாஜக வந்து திமுகவை விரோதியாக கட்டமைச்சு இந்து விரோதியாக கட்டமைச்சு வச்சுருக்குது, அதிமுக வழக்கம்போல் திமுக எதிர்த்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற காலத்தில் பாமக ஒரு பக்கம் கூட்டணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டணி சமுதாய ரீதியிலும் சரி மத ரீதியிலும் சரி எதிர்கட்சிங்கிற அடிப்படையிலும் சரி ஒரு வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற போது திமுக வீழ்த்துவதற்கு அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருந்தும் ரெண்டாக உடஞ்சிருக்கிற காரணத்தால் இந்த சிக்கலை சரி பண்ணினா திமுகவை நிரந்தரமாக கட்சியை முடிச்சிடலாமா அப்படிங்கிற பிளானை அரசியல் வியூகம் வகுத்திருக்கலாம், வகுத்து இருக்கலாம். சரிதானா? அதனால் அந்த எதிரி பலமாக இருந்து ஒருவேளை இது வெற்றி பெற்றதுக்கு பிறகு அதிமுகவோட ஆட்சி பிஜேபியோட ஆட்சியாகவே நடந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனையும் அண்ணன் வச்சுருந்துருப்பார். எது எப்படியோ நான் நம்புகிறேன் அண்ணன் எடுத்துருக்க முடிவு சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அது எப்படி நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் எத்தனையோ விஷயம் பேசுகிறாங்க. இப்போ நான் பேசும்போது கூட எல்லாத கண்டிப்பாக தவறு விட்டுருப்பேன். ஆனால் சீமானண்ணை பண்ணக்கூடிய ஒரு சின்ன தவறை பெருசாக ஊதி உதாகரம் ஆக்குறாங்க இல்லையா, அதுலேருந்து திமுகவுடைய பயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய பயம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னு புரியலை. அந்த விஷயத்தை சொல்கிற பாருங்க, அவருடைய பையனுக்கு மொட்டை எடுக்க போனாங்க, அதில் அந்த மந்திரம் ஓதுறாங்க, சமஸ்கிருதத்தில் ஓதுறாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. சரி, சமஸ்கிருதம் எல்லாம் அது நமக்கு அதுக்குள்ள போகலை. அதில் ஓதும்போது நாராயணாய அப்படின்னு சொல்லுதார் மந்திரத்தில் அது வார்த்தை. அப்போ அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அது நாராயணனா நாடாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சீமானுடைய சாதியை சொல்லும்போது தடுக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. மந்திரத்தில் நாடாருங்கிற வார்த்தை எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் யாருக்கு வரல. எங்கெங்கே வருது அப்படின்னு திருப்பி கேட்டால், அவங்க தப்பாக சொல்லிட்டேங்கிறது ஒத்துக்கலை. அடுத்து என்ன சொல்கிறாங்க, சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது அமைதியாக இருந்தார் அப்படிங்கிறாங்க. அப்படியான அந்த ஒரு சின்ன வார்த்தை எங்கேயாவது சீமானண்ண மேலே குறை கிடைக்காதா அப்படின்னு தேடிட்டுருக்கிறாங்க. இதுதான் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பண்ணிக்கிட்டு கூடிய வேலை. நல்லா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஏதாவது ஒரு விமர்சன குப்பை அள்ளி எறியும், அதுக்கு மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க குழப்படி அடைவாங்களா அதிருப்தி ஆகுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டுக்கிறாங்க. நான் ஒரு முடிவில் தெளிவாக இருக்கிறேன், சீமரண்ணன் மேலே நாம் தமிழர் கட்சி மேலே இருக்கக்கூடிய அந்த பாசத்தலை பற்றிலாம் சொல்ல ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த களத்தில் அரசியல் விமர்சனத்தில் வந்து எந்த கட்சியை தோக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிரந்தரமாக முடிவு பண்ணுறேன்னு சொன்னால், அதுக்காக இது என்னுடைய நிரந்தரமாக நான் சொல்லக்கூடிய முடிவு என்னென்னா, பெருந்தலைவர் காமராசரை கடுமையாக விமர்சித்த ஒரே கட்சி திமுக தான். இன்ன வரைக்கும் அதை பற்றி வருத்தம் தெரிவிக்கல, ஒரு சின்ன மன்னிப்பு கூட கேட்கல. அப்படியான கட்சி இந்த மண்ணுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் நினைக்கிறது பர்சனலாக திமுக நிரந்தரமாக தோல்வி அடைகிறது இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நல்லது பண்ண காமராசரை மிகப்பெரும் குற்றவாளி போல சித்தரித்தது திமுக தான். இன்றளவும் வருத்தப்படலை.
காமராசரை முதலமைச்சர் ஆக்கினது நாங்கள் தான் அப்படின்னு பெரியார் இயக்கத்துக்காரங்க பேசுகிறாங்க. அது அப்பட்டமான பொய்ங்கிறத நம்ம சேனலில் பல முறை பேசியிருக்கோம். திருச்சி வேலுச்சாமி ஐயாக்கிட்ட கூட நேர்காணல் எடுத்து போட்டிருக்கோம். ஆனாலும் யாருமே அதுக்கான ஒரு சின்ன ஒரு பதில் கூட சொல்ல விரும்பலை. அப்படியானால் பொய்களை மட்டுமே நம்பி கட்டமைச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி நேர்மையாக வாழ முடியும், எப்படி ஒரு நேர்மையாக மக்களுக்கு சேவை செய்ய முடியும்? இது நோக்கமாக வச்சு தான் நம்ம என்னுடைய தனிப்பட்ட ஓட்டு, என்னுடைய நண்பருடைய ஓட்டு, எனக்கு தெரிஞ்சவங்களுடைய ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போடாதீங்க நான் சொல்லுவேன். அதுக்காக அதிமுக போடுங்கன்னு சொல்லுவேன் நான் கேட்டால், நாம் தமிழர் கட்சியும் ஒரு கட்சி வரவில்லை என்றால், வரவில்லை என்றால் நான் அதிமுக அபிமானியாக இருந்திருப்பேன். வந்திருக்கு, ஒரு கட்சி இருக்குது, அப்போ அதுக்கு நம்ம பேசிகிட்ருக்குறோம். அந்த ஒரு கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த கட்சி தான் நம்முடைய ஆதரவு. அதனால் தான் திமுக நான் இருக்கிறேன். இப்போது உங்களுக்கு தெளிவாக என்னுடைய நிலைப்பாடுன்னு புரிஞ்சுருப்போம். சரி, மீண்டும் ஒரு இதை சந்திக்கிறேன். நன்றி.